ஜெய் ஜகத் மாதா பகலாமுகி. ஓம் ஹ்ரீம் பகலாமுகி வரதே சர்வசௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. நம்ம பஞ்ச மகா யஜ்ஞத்தை பற்றி படித்தாச்சு. பஞ்ச மகா யஜ்ஞம் என்று சொன்னால் என்னது? சனாதன தர்மம் தான். இப்போது சனாதன தர்மம் என்றால் பஞ்ச மகா யஜ்ஞானுஷ்டானம் சனாதன தர்மம். அது விளக்கமாகவே சில வீடியோஸில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் அது பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இனி ஒரு விஷயம், நம்ம படித்தால் போகாது, அது செயல்படுத்த வேண்டியதாயிருந்தால் கண்டிப்பாகவே செயல்படுத்த வேண்டும். பஞ்ச மகா யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது, அதாவது சனாதன தர்மமாகிய பஞ்சமகா யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது, சிருஷ்டிகர்த்தாவாய பிரம்மதேவன் நம்மள்கிட்ட சொல்லப்பட்ட உபதேசம்தான். அதுதான் ஹிந்து மதத்தினுடைய தெய்வ கல்பனை. எல்லா மதங்களுக்கும் தெய்வ கல்பனை உண்டு, அதே மாதிரி ஹிந்து மதத்தினுடைய தெய்வ கல்பனை எது என்று கேட்டால் அது பஞ்சமகா யஜ்ஞானுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பதுதான். பஞ்சமகா யஜ்ஞத்தை சிருஷ்டித்ததும் பகவான் தான், அது ஒரு மனுஷன் கண்டுபிடித்ததல்ல. பார்க்கலாம் அது எது எல்லாம் மறுபடியும் பார்த்துட்டு அது எப்படி செயல்படுத்தலாம் என்று நமக்கு பார்ப்போம். பஞ்சமகா யஜ்ஞங்கள் ஏதெல்லாம்? பிரம்ம யஜ்ஞம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சிம்பிளாக கொஞ்சம் சொல்கிறேன். பிரம்ம யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம் என்றால் தினமும் ஒரு நல்ல காரியம் நம்ம படிக்க வேண்டும். தினமும் ஒரு நல்ல காரியம், அது ஆத்மீயமாக இருக்கணும் அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம் எதாயிருந்தாலும், பௌதீகமோ ஆத்மீகமோ எதாயிருந்தாலும், ஒரு நல்ல விஷயம் தினமும் படிக்க வேண்டும். அது மற்றவர்க்கு, அடுத்தவர்க்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், படிப்பிக்க வேண்டும். அதுதான் பிரம்ம யஜ்ஞம், அது மனிதனுடைய கடமைதான், இது செய்ய வேண்டும் என்பது. அடுத்தது தேவ யஜ்ஞம். தேவ யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது லோக ரட்சகன்மாராகிய தேவன்மார்களுக்கு தினமும் மனுஷன்தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு தேவன்மார்களையும் மனுஷனையும் சிருஷ்டித்த பிரம்மதேவன் கட்டளை போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த கட்டளை பூர்த்தி செய்ய வேண்டுமானால், அந்த கட்டளை நம்ம அனுசரிக்க வேண்டுமானால் இந்த தேவ யஜ்ஞம் செய்துதான் ஆக வேண்டும். தேவ யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது தினமும் அக்னிஹோத்திர யாகம் செய்யப்பட்டது தான் தேவ யஜ்ஞம். அக்னிஹோத்திர யாகத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட நெய் தான் தேவன்மார்களுடைய ஆகாரம். அதுக்கு ரிக்வேதத்தில் தனிப்பட்ட மந்திரங்களே இருக்கிறது. 94 மந்திரங்கள் கொண்டு நெய் ஆகுதி செய்ய வேண்டும். ஆகுதி செய்கிறது என்றால் ஹோமிக்க வேண்டும். அந்த நேரத்தில் அக்னி பகவானை மட்டும்தான் அங்கே ஆவாகனம் பண்ணுறது. 33 கோடி தேவன்மார்களுக்குமாக அர்ப்பணம் செய்யப்பட்ட இந்த ஹவிசு ஆகிய தேவன்மார்களுடைய ஆகாரம் பட்சணம் இந்த அக்னி பகவான் இங்கே இருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போய் அங்கே பரிமாறுவாங்க. அக்னி பகவான் நேரே பரிமாறுறாங்களோ இல்லை அங்கே வேற தேவன்மார்கள் செய்கிறாங்களோ அது நமக்கு தெரியாது. இங்கே வந்து அக்னி பகவான் தான் இது எடுத்து தேவலோகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. தேவ யஜ்ஞத்துக்கு ரெண்டாவது ஒரு பாகம் கூடி இருக்கிறது, தெய்வ யஜ்ஞம். தெய்வ யஜ்ஞம் என்று சொன்னால் தேவன்மார்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டு பூமியை காப்பாற்றப்பட்டவர் தேவன்மார்கள். தெய்வங்கள் வேற, அதுக்கும் மேலே வசிக்கப்பட்டவர் தெய்வங்கள். தேவன்மார்களையும் சிருஷ்டித்தவர் தான் தெய்வங்கள். அப்போ அந்த தெய்வ யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது, பகவான் என்ன சொல்லியிருக்கென்றால் தேவ யஜ்ஞம் நீ கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். ஹே மனுஷ்யா, ஹே சனாதனா, தேவ யஜ்ஞம் நீ கண்டிப்பாக செய்து தான் ஆக வேண்டும். இனி உனக்கு தெய்வங்களை கூட ஆராதிக்க வேண்டும் என்று மனசிலப்பட்டால், நீ ஆசைப்பட்டால் நீ பஞ்சமூர்த்திகளை சேவை செய்யலாம். பஞ்சமூர்த்திகளை சேவை செய்ய வேண்டும். பஞ்சமூர்த்திகள் என்று சொல்லப்பட்டது ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணும், கணேசம், மகேஸ்வரம், இதுதான் பஞ்சமூர்த்திகள்.
ஆதித்யம் என்று சொல்லப்பட்டது சூரிய பகவான், அம்பிகா என்று சொல்லப்பட்டது தேவி ஸ்வரூபம், விஷ்ணு, சிவன், கணபதி பகவான், இந்த அஞ்சு மூர்த்திகள். அப்போ அது நீ விருப்பப்பட்டால் இந்த அஞ்சு மூர்த்திகளையும் சேவை செய்ய வேண்டாம், இதில் ஏதாவது ஒரு மூர்த்தியை யதாவிதி நீ ஆராதிக்க வேண்டும், அதுவும் உன்னுடைய காரியசாத்தியத்துக்காக, தேவையிருந்தால் நீ பண்ணிக்கோ, ஆனால் உனக்கு தேவையுள்ளதெல்லாம் இந்த தேவ யஜ்ஞத்தில் தேவன்மார்களே உனக்கு கொடுப்பார்கள் அப்படி பகவான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பித்ரு யஜ்ஞம், பூமியில் நமக்கு ஜன்மம் தந்திருக்கப்பட்ட பித்ருக்கள் முன்னோர்கள், அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்க வேண்டும், சொர்க்கத்தில் அவருக்கு போஜனம் கிடைக்க வேண்டும் அடுத்த ஜென்மம் எடுத்து பூமியில் வர வரைக்கும், இல்லை என்றால் அவருடைய சாபம் நமக்கு கிடைக்கும். எப்படி என்றால் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களோட அப்பா அம்மா பேரண்ட்ஸ் சம்பாதிச்சு வச்சாங்க நிறைய, அவரு காலமாகி போச்சு, அவங்களோட சம்பாத்தியம் கொண்டு தான் மறுபடியும் நீங்கள் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி பெரிய லெவலுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். எது உங்களுடைய அடிப்படை சொத்து என்று சொல்லப்பட்டது உங்களோட பித்ருக்கள் சம்பாதிச்சது தானாயிருந்தால், அவர் இறந்து போனதுக்கப்புறம் கண்டிப்பாகவே அவருக்காக வேண்டிய பின் கர்மங்கள் செய்யக்கூடிய கடமை மனுஷனுக்கு உண்டு. அந்த கடமையை நிர்வகிக்கப்பட்டது தான், கடமையை செய்யப்பட்டது தான் பித்ரு யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது. முன்னோர் ஏழு தலைமுறைக்கு முன்னே இருந்துள்ள அந்த ஆத்மாக்கள், முன்னோர்களுடைய ஆத்மாக்கள், அவருக்கு ஆத்மசாந்தி உண்டாக வேண்டும், சொர்க்கவாசம் உண்டாக வேண்டும், அவரில் இருந்து நமக்கு அனுகிரக சித்தி உண்டாக வேண்டும், சாபம் உண்டாகக்கூடாது, அதற்கு பித்ரு யஜ்ஞம் செய்ய வேண்டும். அடுத்தது மனித யஜ்ஞம், மனித யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது வீட்டில் வரப்பட்ட ஆளை உபச்சரிக்கிறது, அதாவது முன்ன பின்ன தெரியாமல் ஒரு ஆள், முன்ன பின்ன சொல்லாமல் ஒரு ஆள் வர்றாங்க, ஒரு நாள் ரொம்ப போனால் ஒரு நாள் எல்லாம் தங்கிட்டு அவர் போயிடுவாங்க. அப்படி வரப்பட்டவர் தான் அதிதி, அதிதி. அந்த மாதிரி வரப்பட்ட அந்த அதிதிகளை நம்ம சல்கரிக்க வேண்டும், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், விசிரமிக்கிறதுக்கு இடம் கொடுக்க வேண்டும், திருப்பி போகும்போது அவரை சந்தோஷமா அனுப்ப வேண்டும். அது மனித யஜ்ஞம், அதுக்கு வந்து நிரு யஜ்ஞம் அப்படின்னு பேருண்டு. மனித யஜ்ஞத்துக்கு வேதசாஸ்திரங்களில் நிரு யஜ்ஞம் அப்படின்னு பேருண்டு. பின்ன உள்ளது பூத யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது பூமியிலே உள்ள சர்வ ஜீவஜாலங்களையும் சசியலதாதிகளையும் வன் மரங்களையும் எல்லாம், மரங்களுக்கும் செடிகளுக்கும் எல்லாம் உயிர் உண்டோ இல்லையா, அப்போ அந்த சசியலதாதிகள் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் பிளஸ் எல்லா ஜீவஜாலங்களும் இரும்பிலிருந்து யானை வரைக்கும் எல்லா ஜீவஜாலங்களும் நம்மளோட கூட பரப்புகள் தான் என்று நம்ப வேண்டும். என்றால் நம்மளே படைத்ததும் இதை எல்லாம் படைத்ததும் ஒரே ஆள் தான், பிரம்மதேவன் தான். ஒரு அப்பனுக்கு அஞ்சு மக்கள் இருந்தால் சகோதரங்கள் தானே இல்லையா, அப்போ இதுக்கெல்லாம் ஜென்மம் தந்தது ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தோட மக்கள் தான் இது எல்லாமே. அப்போ இதெல்லாம் நம்மளோட சகஜீவிகள் அவரோடு, அதாவது பூத யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது சகஜீவிகளோடு, நமக்கு சுற்றுமுள்ள ஜீவிகளோடு கருணையோடு வர்த்திக்க வேண்டும், அவரோடு கருணை காட்ட வேண்டும். சிரித்து காட்டினால் போராது, அதுக்கு போஜனம் கொடுக்க, பட்சணம் கொடுக்க வேண்டும், ஆகாரம் கொடுக்க வேண்டும், தேவையிருந்தால் ஜலம் கொடுக்க வேண்டும், இதுதான் பூத யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது. அப்போ பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பிதுரு யஜ்ஞம், மனித யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்று சொல்லப்பட்ட பஞ்சமகா யஜ்ஞங்களிலே பிரம்ம யஜ்ஞம் அது நீங்களே செய்யக்கூடிய விஷயம்தான். ஒரு டெய்லி ஒரு நல்ல காரியம் படிக்கிறது ஒரு நாலு பேருக்கு இல்லை ஒரு ஆளுக்கு அது சொல்லி கொடுக்கறது, அது ஒரு நபர் தனியாகவே தானாகவே செய்யக்கூடிய விஷயம்தான். அடுத்ததாக மனித யஜ்ஞம், அது வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தாச்சுனால், ஒரு விருந்தாளி வந்தாச்சுனால் அவரே உபசரிக்கிறது, அதுவும் நீங்களே செய்யக்கூடிய விஷயம்தான். அடுத்தது பூத யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது பூத யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், பிதுரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், இந்த யஜ்ஞங்களிலே பூத யஜ்ஞம் மூணாவது இடத்துல இருக்கிறது.
இதும் டெய்லி நீங்களே பண்ணலாம். காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாலு தோசை சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருந்து ஒரு தோசை சிம்பிளாக கிள்ளி போட்டுட்டு வெளியில் அது தெற்கு வசத்தாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு தட்டில் அது கொண்டு வச்சாச்சுனால் காக்கையோ வருந்தோ கிளியோ குருவியோ யாராவது வந்து சாப்பிடுவோம் இல்லையா, அதுவும் உயிர் தான். இப்படி டெய்லி செய்ய வேண்டும். மூணு நேரமும் செய்ய வேண்டியதில்லை, ஒரு வாட்டியாவது செய்தால் போதும். அப்போது இங்கே பிரம்ம யஜ்ஞம் நீங்களே பண்ண வேண்டியது, மனித யஜ்ஞம் நீங்களே பண்ண வேண்டியது, பூத யஜ்ஞமும் நீங்களே பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது தேவ யஜ்ஞம் பித்ரு யஜ்ஞம், இது ரெண்டும் சாஸ்திரம் தெரிஞ்ச புரோகிதன்மார்களை கொண்டு செய்ய வைக்க வேண்டும். ஆனால் இந்த தேவ யஜ்ஞம் செய்ய வேண்டுமானால் ஏற்கனவே சொன்னேன், 94 சூக்தங்கள் ரிக்வேதத்திலே உள்ள 94 சூக்தங்கள் கொண்டு நெய் ஆகூதி பண்ணப்பட்டது தான் தேவயஜ்ஞம் என்று சொல்லப்பட்ட யாகம். அப்போது அது தினமும் முடங்காமல் செய்ய வேண்டும், முடக்கம் இல்லாமல் செய்ய வேண்டும். டெய்லி தினமும் அது செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் மூணு வாட்டி சாப்பிட்றீங்க இல்லையா, எல்லா மனுஷரும் அந்த மூணு வாட்டி கரெக்டாக அதை சாப்பிட்றது உண்டு. அப்போ தான் நமக்கு அந்த எனர்ஜி உண்டாகிறது, வேலை பண்ண முடியறது. அதே மாதிரி தினமும் பகவானுக்கு தேவன்மார்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் ஆக வேண்டும், அக்னிஹோத்திர யாகம் செய்து தான் ஆக வேண்டும். அதுதான் தேவ யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது பித்ரு யஜ்ஞம். பித்ரு யஜ்ஞம் அமாவாசை அன்னைக்கு மட்டும் செய்தால் போதும். அமாவாசைக்கு செய்யப்பட்ட திலஹோமம் பித்ரு யஜ்ஞத்தில் ரொம்ப விசேஷமானது தான். நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் சிம்பிளாக பண்ணலாம் அப்படியெல்லாம் இருக்கும். இந்த யாகங்கள் எல்லாமே எப்படின்னால், இந்த பாருங்கோ இப்போ ஒரு கல்யாணம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கல்யாணம் 1,00,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்ணலாம் இல்லையா, ஒரு 10,000 செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணலாம். ரெண்டும் கல்யாணம் தான், கல்யாணத்துக்கு அப்புறம் உண்டாகப்பட்ட பலம் ஒன்று தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒன்றா வாழ்கிறாங்க அதுதான் இல்லையா. அதே மாதிரி இது பிரம்மாண்டமாகவும் செய்யலாம் சிம்பிளாகவும் செய்யலாம். ஆனால் ரொம்ப சிம்பிள் என்று சொல்லி யாகங்களில் கஞ்சத்தரம் காட்டக்கூடாது. இப்போ சில இடங்கள்ல எல்லாம் யாகம் பண்ணுறது பார்த்துருக்கேன், புரோகிதன்மார் வந்துட்டு இந்த நெய்யில் சின்ன ஒரு கிளாஸில் ஸ்டீல் கிளாஸில் நெய் வச்சுருப்பாங்க, ஒரு மாயில் இப்படி முக்கிட்டு இப்படி ஒரு ட்ராப்பு இப்படி வீழ்த்துவாங்க. எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமோ அதெல்லாம். தேவன்மார்களுக்கு உள்ள இந்த அன்னம் தான் இந்த கொடுக்கறது, எப்படிங்க நல்லது உண்டாகும், எப்படி தேவ பிரீதி உண்டாகும். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நமக்கு இது செயல்படுத்தலாம். பெரிய ஆபத்து வந்த காலத்தில், கொரோனா காலத்தில், அது தேவன்மார்களுடைய அப்ரீதி தான் இதுக்கு காரணம். அதனால தேவ பிரீதி உண்டாக வேண்டும், அதுக்கு வேண்டிய யாகங்கள் பரிகாரங்கள் நமக்கு செய்யலாம். அதில் தரணி ரட்சா யாகம் ரொம்ப விசேஷம் அப்படி சொல்லி இந்தியாவில் உள்ள எல்லா மடங்களுக்கும் லெட்டர் அனுப்பினேன், பிரைம் மினிஸ்டர் உட்பட உள்ள எல்லா மினிஸ்டர்மார்க்கும் லெட்டர் அனுப்பினேன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்கப்பட்டவருக்கு லெட்டர் அனுப்பினேன். ஆனால் யாருமே ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதனால இதை பற்றி யாருக்குமே ஒரு லெட்டரும் அனுப்பலை. ஏன்னா யார்கிட்ட கேட்டுட்டாலும் யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க, கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. அதனால நான் ஒரு முடிவெடுத்தேன், நமக்கு ஏன் இது இங்கே பண்ணக்கூடாது. சூரியமங்கலத்தில் நான் சூரியமங்கலத்துக்கு 40 காலமாக மடாதிபதியாக இருக்கேன். சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்துக்கு மடாதிபதியாக இருக்கேன். சாஸ்திரீயமாக ஜோதிஷம் தாந்திரிகம் யாக விதிகள் வேதங்கள் இவை படித்த ஆள். 12 குருகுலத்தில் இருந்ததெல்லாம் படித்த ஆள். இங்கே 36 மேலாக யாகாக்னி அணையாமல் இருக்கப்பட்ட இடம், யாகாக்னி அணையாமலே இங்கே எரிஞ்சு கொண்டே இருக்கிறது. சர்வ தெய்வங்களுக்கும் அதிபதியாகி இருக்கப்பட்ட பராசக்தியோட பிரத்யட்ச சுரூபமாகிய பகலாமுகி தேவி சுரூபமும் பத்ரகாளி தேவி சுரூபமும் உச்சிட்ட விநாயகமூர்த்தியும் இங்கே மகாதேவனும் இருக்கு. பிரதிஷ்டை செய்து இருக்கப்பட்ட ஒரு மடம் இது. சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் என்று பேர். பகலாமுகி தேவி க்ஷேத்திரம், பிரதான தேவதை பகலாமுகி காளியம்பாள், அப்புறம் உச்சிஷ்ட விநாயகமூர்த்தி, மகாதேவன், பிரதிஷ்டைகள் எல்லாம் இங்கே இருக்கு. அப்போ எந்த வழியில் பார்த்துருந்தாலும்
அனுயோஜ்யமான இடம், யோக்கியதை உள்ள இடம்தான் இந்த யாகம், தேவ யஜ்ஞம் பண்ணுறதுக்கு சூரிய மங்களம். ஆனால் நீங்கள் அதுக்கு வில்லிங்காக இருக்கணும். இது என்னை கேட்கப்பட்டவர், அதாவது நான் சொல்கிறது கேட்கப்பட்ட நீங்கள், ஆமாம் நமக்கு அது பண்ணணும் அப்படி நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் நீங்கள் ரிப்ளை கொடுங்கோ. அது பார்த்துட்டு ஒன்று, இது வரக்கூடிய ஆஷாட மாதம் இல்லை நவராத்திரி காலம் இந்த பூஜை நம்ம ஆரம்பிக்கலாம். இங்கே ஆரம்பித்தாச்சுன்னால் டெய்லி அந்த யாகம் நடக்கும், அது லைவாக உங்களுக்கு பார்க்க முடியும். டெய்லி அந்த யாகம் லைவ் காட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்னுடைய மனசில் உள்ள எண்ணம் எப்படி என்றால், தேவயஜம் முக்கியமாக செய்ய வேண்டும், தினமும் தேவயஜம், அதாவது அக்னிஹோத்திர யாகம் டெய்லி முடக்கமில்லாமல் நடக்கிறது. எல்லா அமாவாசை அன்னைக்கும் பித்ரு யஜ்ஞம், மாசத்தில் ஒன்று எல்லா அமாவாசைக்கும் பித்ரு யஜ்ஞம் ப்ளஸ் தெய்வயஜம் செய்ய வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறது இல்லையா. இப்போ உங்களுக்கு கூட வீட்டில் நீங்கள் ஏதாவது தெய்வத்தை ஆராதிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்போ ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணம் கணேசம் மகேஸ்வரன் தான் வேணும் அப்படின்னு கிடையாது. எல்லாம் அந்த பரபிரம்மத்தினோட அம்சம்தான் என்று நினைத்தா சென்றால் இந்த பஞ்சமூர்த்தி தான் வேணும் அப்படின்னு கிடையாது. எதா இருந்தாலும் இந்த பஞ்சமூர்த்தி பிரீதி நமக்கு உண்டாக வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம் என்று நான் என்ன நினைச்சிருக்கேன் என்றால், பஞ்சமூர்த்தி சேவை ஒரு பூஜை கொண்டு அஞ்சு பேரும் பிரசாதிக்கப்பட்ட ஒரு பூஜை இருக்கிறது, அதுதான் விக்னேஸ்வர பலி. கணபதி ஹோமம் இருக்கிறது, அதே மாதிரி விக்னேஸ்வர பலி அப்படின்னு இருக்கிறது. விக்னேஸ்வர பலி என்றால் விக்னேஸ்வரனை பலி செய்கிறது அப்படி நினைக்கக்கூடாது. விக்னேஸ்வர பலி என்று சொல்லப்பட்டது பெரிய ஒரு கணபதி ஹோமம். கணபதி ஹோமம் இருக்குது, அஷ்டதிரவிய கணபதி ஹோமம் இருக்குது, அதுக்கும் மேலே உள்ளது தான் விக்னேஸ்வர பலி. அந்த விக்னேஸ்வர பலியிலே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனம் மே வசமானே சுவக அப்படின்னு அந்த மகாமந்திரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமாக கணபதி பகவானோட அஷ்டாட்சர மந்திரம் இல்லையே நவாட்சரி மந்திரம் தான் சாதாரணமாக எல்லாரும் கணபதி ஹோமத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அஷ்டாட்சர மந்திரம் என்றால் கம் க ந ப த ஏ ந ம, இது கணபதி பகவானோட அஷ்டாட்சர மூல மந்திரம். இதே தான் நவாட்சரம் என்று சொல்லும்போது ஓம் கம் க ந ப த ஏ ந ம, அப்போ ஒன்பதாச்சு. அப்போ சாதாரணமாக கணபதி ஹோமத்துக்கெல்லாம் இந்த மந்திரங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் விக்னேஸ்வர பலி என்று சொல்லும்போது அதில் பூஜை இருக்கு, யாகம் இருக்கு, தர்ப்பணம் இருக்கு. அப்போ அந்த விக்னேஸ்வர பலி செய்யும்பொழுது இந்த மகாமந்திரம் யூஸ் பண்ணும்போது பஞ்சமகாயஜத்தில் சொல்லப்பட்ட தெய்வ யஜ்ஞம் அந்த அஞ்சு மூர்த்திகளும் அங்கே பிரத்யட்சமாய் அனுகிரகிக்கத்தான் செய்யும். அதனால எல்லா நாளிலும் டெய்லி தேவயஜம், எவரி அமாவாசை அன்னைக்கு பித்ரு யஜம், எவரி சதுர்த்தி அன்னைக்கு எல்லா மாதம் சதுர்த்தி, அமாவாசைக்கு அப்புறம் நாலாவது நாள் வரப்பட்ட சுக்லபக்ஷ சதுர்த்தி, இது ரொம்ப விசேஷம். கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கும் விநாயக பகவான் பிரசாதிக்கக்கூடிய பூஜைக்கெல்லாம் ரொம்ப விசேஷம் சதுர்த்தி. அன்னைக்கு இந்த விக்னேஸ்வர பலியும் செய்யலாம் அப்படின்னு நான் ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது தினமும் தேவயஜம், அமாவாசை அன்னைக்கு பிதயஜம், இந்த தெய்வ யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது எல்லா மாதத்திலேயும் சதுர்த்தி அன்னைக்கு. ஒரு உண்மையான ஹிந்துத்துவம் என்று சொன்னால் பஞ்சமகா யஜ்ஞானுஷ்டானம் தான், அதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஒரு உண்மையான ஹிந்துவாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் ஹிந்து மதத்தினுடைய தெய்வ கற்பனை பிரகாரம் வாழ வேண்டும் அப்படி நீங்கள் நினைக்கிறதா இருந்தால், நாடகங்கள் எதுவும் இல்லாமல் உண்மையிலே சாஸ்திரியமாக இந்த யாகங்கள் பண்ண வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் நீங்கள் ரிப்ளை கொடுங்கோ. உங்களுடைய ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ரிப்ளை பண்ணியாச்சு நாள் இப்படி நீங்கள் சொல்லுங்கோ, நமக்கு ஆரம்பிக்கலாம். அதான் இதுக்கு செலவு இருக்கிறது இல்லையா. புரோகிதன்மார் ஒரு மூணு பேர் வேணும், அவருக்கு தினமும் தட்சிணை கொடுக்கணும், வஸ்திரம் கொடுக்கணும், அன்னம் கொடுக்கணும், ப்ளஸ்ஸு அதுக்கு தேவையான பொருள்கள் இதெல்லாம் வேணும், நெய் வேணும், எண்ணெய் வேணும், இப்படி நிறைய செலவுகள் இருக்குது.
நம்ம ஆரம்பித்தாச்சுன்னா கண்டினியூஸாக அது போய்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்க, சரி சுவாமி நமக்கு இது பண்ணலாம், மாதம் நம்மளாலே இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அது கேட்டுட்டு நான் ஒரு முடிவெடுக்கிறேன். ஜெகத் மாதா பகலாமுகி அம்மையின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.